வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. மாண்புமிகு அவை தலைவருக்கு வணக்கம். இந்த மசோதாவை நான் வரவேற்கிறேன். அதேவேளையில் மாண்புமிகு அமைச்சரின் கவனத்திற்கு சில விவரங்களை முன்வைக்க விரும்புகிறேன். ஆதார் அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த இந்திய குடிமக்களையும் கண்காணிக்கும் உளவறியும் வேலையில் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது. யுஐடிஏஐ மூலமாக இது ஆர்டிஐ மூலமாக பெறப்பட்டிருக்கிற தகவல்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆதார் விவரங்களை சமூக நலத்திட்டங்களை தவிர வேறு எதற்கும் பயன்படுத்தக்கூடாது, வேறு எதனோடும் இணைத்து அதை பயன்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்திருக்கிறது. வாக்காளர் அடையாள அட்டையோடு, வங்கி அடையாள அட்டைகளோடு ஆதார் அடையாள அட்டை விவரங்களை இணைக்கக்கூடாது, உளவறிவதற்கு வேவு பார்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தனியார் இதழ்களில் இது குறித்த விவரங்கள் ஆதாரப்பூர்வமாக வெளிவந்திருக்கின்றன. இதன் மூலம் வாக்காளர்கள் வாக்களிக்க விடாமல் தடுக்க முடியும் என்கிற விவரங்களும் தற்போது வெளியாகி இருக்கின்றன. உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிற தீர்ப்பை மீறி நம்முடைய அரசு செயல்படுவது உள்ளபடியே வேதனை அளிக்கிறது. ஃபேஸ் ரெகக்னைசன் சாஃப்ட்வேர் என்கிற அந்த விவரங்களை, அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி மனிதர்களை அடையாளம் காணும் நடவடிக்கையில் அரசு ஈடுபடுவதாக மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் டெல்லி ராயட்ஸ் குறித்து பதிலளிக்கும் போது இந்த அவையில் பேசியிருக்கிறார். இது மிகப்பெரிய சட்டவிரோதம், உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது தடுக்கப்பட வேண்டும். தனிநபர் விவரங்கள் ஒவ்வொன்றும் அந்த தனிநபருக்கான அந்தரங்கமாகும். அதேபோல தனிநபருடைய புகைப்படம் என்பதும் தனிநபருக்கான அந்தரங்கம். இவற்றை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறது. இந்த போக்கு தடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் மாண்புமிகு அமைச்சரின் கவனத்திற்கு முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.